தகனம் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற எந்த இடத்திலாவது தகன மேடை வைத்திருப்பார்களா? ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்கிறாங்க. துறவியாக இருக்கிறவர்கள் தனக்கென்று சொந்தமாக ஒரு திருவோடை கூட வைத்துக் கொள்ளக் கூடாது. அங்கேயே தங்கி படிக்கக்கூடிய சிறுமிகள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக வெளிநாட்டில் தேடப்படக்கூடிய பல குற்றவாளிகளுக்கு அது ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமாக, பதுங்குகிற இடமாக இவர் மகளுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா ஆடம்பரமான திருமணத்தை நடத்திருக்கிறார். ஆனா ஊரே ஆட்டு பிள்ளைக்கு மொட்டையை போட்டு யோகா செய்யணும், தியானம் செய்யணும், கடவுளை அடைகிறது ஒரே வழி என்னன்னா துறவலம் தான் அப்படின்னு சொல்றாரு. யோகா செய்யணும் நிறுவனமாக தான் செய்யணும், மேலாடை கொடுத்துருவோம். இந்த பாலியல் ரீதியா வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த பெண் வந்து அவங்க அம்மாவுக்கு நிறைய முறை வந்து மின்னஞ்சல் வந்து அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணி அனுப்பியிருக்காங்க. நான் அனுப்புன மின்னஞ்சல் எதுவுமே உனக்கு வந்து சேரலையான்னு கேட்டப்போ எனக்கு எதுவுமே வரல அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளவு மோசமான ஒரு நிலை தான் உள்ள இருக்கா. ஒரு 8 வயது பெண் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தினமும் வந்து பாலியல் வன்கொடுமை வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறையாவது ஈஷா யோகா மையத்தில் முறையான நடவடிக்கை எடுக்கப்படும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரம் தான் இருந்திருக்காரு. சார், ஈஷா யோகா மையம், ஈஷால வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நிறைய வழக்குகள் வந்து நிலுவையில இருந்தாலும் இப்ப உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற வழக்குகள் எல்லாமே எந்த தடையுமின்றி நீங்க வந்து விசாரிக்கலாம் சட்ட ரீதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை வந்திருக்கு. இவ்வளவு நாள் இல்லாம இப்போ அந்த ஹரிவரிக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறது? பேராசிரியர் காமராஜ் என்பவர் தன்னுடைய மகள்கள் வந்து ஈஷா யோகா மையத்திற்கு போனதற்கு பின்பு திரும்பி வரவில்லை, ஒரு ஆட்குணர்வு மனுவை வந்து நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தார். தன்னுடைய மகள்கள் 2 பேரும் மொட்டை போடப்பட்டு திருமண வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுக்கக்கூடிய ஒரு இடத்திலே அவர்கள் அங்கே ஏன் இருக்கிறார்கள் என்கிற தன்னுடைய சொந்த மகளையே சந்திப்பதற்கு அனுமதி மறுத்தார்கள் என்பது மாதிரியான சில மன உளைச்சலோடு அவர் வந்து அந்த ஆட்குணர்வு மனுவை வந்து தாக்கல் செய்திருந்தார். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்ல வந்து அவர்களுடைய வயது வந்து சிறிய வயது கிடையாது, மைனர் கிடையாது. அவர்கள் வந்து ஒரு 35-40 வயதுக்காரர்களாக இருக்கும் பட்சத்துல அந்த ஆட்குணர்வு மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு, ஆனாலும் அங்கே பல மர்மமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, அதை விசாரிக்க வேண்டும். ஏறத்தாழ ஒரு 6 பேரை வந்து காணவில்லை, ஒரு 7 பேருடைய மரணம் வந்து மர்ம மரணமாகவே இருக்கிறது என்கிற ஒரு விஷயம் வருகிற போது இதை அப்படியே நம்ம வந்து விட்டு விட முடியாது. போக வந்து எந்த ஆன்மீக மையத்திலையுமே இல்லாத ஒரு அதிசயமாக அங்கே ஒரு தகன மேடை இருக்கு. தியானம் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற எந்த இடத்திலாவது தகன மேடை வைத்திருப்பார்களா? சுடுகாட்டுலதான் நம்ம வந்து தகன மேடையை நம்ம வந்து பார்த்திருப்போம். அப்ப பகலில் அது தியான மேடை, இரவிலே வந்து தகன மேடையா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அங்கு என்ன மர்ம மரணங்கள் ஏன் நடக்கிறது? அது மட்டுமல்ல, ஈஷா யோகா மையத்தினுடைய அந்த ஜக்கி அவர்களுக்கு அவருடைய மனைவியினுடைய மரணமே மர்ம மரணமாக இருக்கு. அவங்க பேர் வந்து விஜயலட்சுமின்னு. அவங்க திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க. சமாதி என்பது என்னன்னா தானே மரணத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு விரதம் போல அவங்க இருந்து அவங்களுடைய அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வது என்று ஒரு அர்த்தம். இது வந்து ஆன்மீகத்தினுடைய வார்த்தையில மகா சமாதின்னு பேரு. நேரத்தால தற்கொலைக்கு சமமானதுதான். இன்றைக்கு அறிவியல் பார்வையில வந்து அதை வந்து நம்ம இயல்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அப்படி அவர்கள் மகா சமாதி அடைந்ததாக ஒருவேளை உண்மையிலேயே அவர்கள் விரும்பித்தான் அப்படித்தான் ஆனார்கள் என்று ஒருவேளை ஒப்புக்கொண்டார். அவருடைய தாய் தகப்பனுக்கு தகவல் சொல்லுகிற போது அவர்கள் வந்து சேர்வதற்குள்ளேயே அந்த உடல் எரிக்கப்பட்டு விட்டது. அதை எரிப்பதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? புதைத்தால் வந்து ஒருவேளை வந்து மருத்துவ பரிசோதனை செய்வதன் மூலமாக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்து உண்மையான உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காக அது மாதிரி திடீர்னு வந்து மகா சமாதி அடைந்து விட்டார் என்று சொல்லுகிற போது இவருடைய நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஏதாவது குற்ற பின்னணி இருக்கிறதோ? ஏன்னா 1000 கோடி சொத்து வச்சிருக்கிறாங்க. துறவியாக இருக்கிறவர்கள் தனக்கென்று சொந்தமாக ஒரு திருவோடை கூட வைத்துக் கொள்ளக் கூடாது, பற்றற்ற வாழ்க்கையை பார்க்க எதன் மீதும் பற்று வைக்க கூடாது என்று சொல்வதுதான் துறவரத்துக்கான அடிப்படை. அதைத்தான் பட்டினத்தார் போன்றவர்கள் எல்லாம் பல பேர் வந்து அது துறவரத்தின் உண்மையான துறவிகள் பல பேர் அதற்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆனால் இவர் 1000 கோடி சொத்துக்கு அதிபதியாக இருந்து கொண்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்த போது போராட்டம் போராட்டம் சொன்னா நாடே சுடுகாடா மாறிடும், நமக்கெல்லாம் காப்பர் வேணாமான்னு கேட்கிறார். ஒரு சாமியார் வந்து ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்தினுடைய முதலாளிக்கு ஆதரவான குரலில் பேசுவது, அது மட்டும் இல்ல, ஈஷா யோகா மையத்திலே வந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாமே அரசினுடைய அனுமதி பெறாமல் எதுக்குமே அப்ரூவல் கிடையாது. அப்ப அதையெல்லாம் வந்து முறையாக வந்து அனுமதி பெறாமல் கட்டக்கூடிய கட்டடங்கள், அதுலயும் பாத்தீங்கன்னா
அது அந்த அமைந்திருக்கக்கூடிய இடம் என்பது வனப்பகுதி. வனப்பகுதியில வந்து நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பாக அங்கு வந்து நடமாடக்கூடிய அந்த வன உயிர்களுக்கு எதிரான ஒன்றை வந்து ஒரு கட்டுமானம் செய்து பெரிய பிரம்மாண்டமான வகையில வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு. அதை வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதியை சேர்ந்தவர்கள்லாம் ஏற்கனவே வந்து அவர் புகார் அளிக்கிறாங்க. அப்ப அவர் என்ன செய்வாங்கன்னா, லோக்கல்ல இருக்கக்கூடிய விஏஓ தாசில்தார் அங்க இருந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் இவங்க எல்லாம் வந்து இதை பார்வையிடணும் அப்படின்னு சொல்ற போது அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த முறைகேட்டை எல்லாம் மறைப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாரு, சிவராத்திரிக்கு நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிற பிரதமரையே கொண்டு கூட்டிட்டு வர்றாரு, தமனா கூட காண்சாடுறாரு. அப்ப இதை வந்து நீங்க பிரதமரே வந்து அந்த இடத்திற்கு வருகிறார் என்று சொல்லுகிற போது அவருடைய குற்ற பின்னணி என்ன, அவருடைய அவர் சரியான மனிதரா இல்லையா என்பதையெல்லாம் பார்க்காம நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பிரதமர் மோடி அவர்களே வருகிற போது லோக்கல்ல இருக்கக்கூடிய நிர்வாகம் வந்து பதட்டம் அடைகிறார். இவர் மீது நாம் நடவடிக்கை எடுத்தால் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும், ஒரு சாதாரண விஏஓவோ தாசில்தாரோ லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் விஷயம் வந்து இது எப்படி தலையிட முடியும் என்கிற நிலைமை வந்து அங்கே ஏறத்தாழ 15 ஆண்டு காலமாக ஒரு முறையற்ற ஒரு விஷயங்கள் அங்கே நடப்பதாக பல புகார்கள் அதற்குள்ளே இருக்கு. அது மட்டுமல்ல, அங்கேயே தங்கி படிக்கக்கூடிய சிறுமிகள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக அது ஒரு முக்கியமான ஒரு வழக்கை வந்து மதுரையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து இப்போ வந்து வழக்கு போட்டிருக்கிறார். அப்ப இதை பற்றி எல்லாம் இந்துக்களை காப்பாற்றுகிறோம், ஆன்மீகத்தை காப்பாற்றுகிறோம் என்றெல்லாம் பேசுகிறவர்கள் யாராவது இது குறித்து வாய் திறந்திருக்கிறார்களா? நான் என்ன கேட்கிறேன், உண்மையான பக்திக்கு எதிராக பக்தியின் பேரால் ஒரு பகல் வேஷக்காரன் ஒரு ஏமாற்றுக்காரன் ஒரு மோசடி வேலையில ஈடுபடுகிற போது அதுல பாதிக்கப்படக்கூடிய பக்தர்கள் யாரு? அங்க நம்பி போறவங்க இந்துக்கள் தானே. அப்ப இந்துக்கள் பாதிக்கப்படுகிற இந்துக்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேச வேண்டுமா? பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போலிச்சாமியாருக்கு நீங்கள் பேச வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் தொடக்க காலத்துல என்ன பண்ணாருன்னா, ரொம்ப மதம் கடவுள் வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டுவது என்று மதச்சார்பற்றவரை போல தன்னை காட்டிக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரபலங்களையுமே அங்கு அவராகவே வரவழைத்து அவரு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். தமிழினுடைய மிக முன்னணி பத்திரிகைகளாக இருக்கக்கூடிய ஆனந்த விகடன் மாதிரி தொலைக்காட்சியில வந்து முன்னணியா இருக்கக்கூடிய பல தனியார் தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்து ப்ரோக்ராம் போடுவது, சத்குருவோடு நீங்கள் வந்து உரையாடலாம் அப்படிங்கலாம் ஒரு நிகழ்ச்சி, மார்க்கெட்டிங் அது நடந்து எல்லா மார்க்கெட்டிங்கும் அவர் பண்றாரு. இப்போ இதுல இது ஏன் இது நிகழ்கிறது, அவருக்கு ஏன் கூட்டம் வருது அப்படி ரொம்ப பேர் கேட்கறாங்க. இப்போ என்னன்னா, வாழ்க்கையில கார்பரேட் கம்பெனியில வேலை பார்ப்பான், 2 லட்சம் ரூபா சம்பளமா இருப்பான், ஆனால் அவனுக்கு வந்து வேலைக்கு உத்தரவாதம் இருக்காது. திடீரென்று ஒரு நாள் என்ன பண்ணுவான், ஃப்ரெஷர் வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் வேலைக்கு சேர்த்துட்டு பழைய ஆட்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து அவர் அந்த வேலையை விட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு மின்னஞ்சல் அனுப்புவான், வேலையை விட்டு தூக்கிப்பான், மன உளைச்சலுக்கு ஆளாவான் பல பேர். இப்போ மன அமைதி இல்லாமல் தவிக்கக்கூடிய பல பேர் இருக்கான், அவனுக்கெல்லாம் வந்து ஒரு ஒதுக்குவதற்கு ஒரு இடம் வேணும், ஒரு நிழல் வேணும். நம்ம வெயிலே நடந்துக்கிட்டே இருக்கான், ஒரு நிழற்குடை வேணும், கொஞ்ச நேரம் ஒதுக்கி நிற்கிறதுக்கு ஒரு மரத்தடியாக வேணுங்க. அது மாதிரி என்ன பண்ணுறான்னா, அந்த யோகா செய்ய வாருங்கள், தியானம் செய்தால் உங்கள் வாழ்க்கை மாறிடும், தியான லிங்கம் என்றால் என்ன சொல்லி மயக்கக்கூடிய வார்த்தைகளை பேசி பல பேர் அங்க உள்ள இருக்கிறாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளிநாட்டில் தேடப்படக்கூடிய பல குற்றவாளிகளுக்கு அது ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமாக பதுங்குகிற இடமாக அவரு அவங்களுக்கும் பணம் வாங்கிக்கிட்டு சில பேரை பாதுகாத்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் அதுல இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்ற போது, அந்த இடம் வந்து ஒரு மர்ம குகை மாதிரி, அதுக்குள்ள போகவே முடியாது. அந்த சம்பந்தப்பட்டவர்களை தவிர மற்றவர்கள் உள்ளே போக முடியாது. மாற்று கருத்தை யாராவது பேசினாங்கன்னா அவங்க மேல வழக்கு போடுறது, அவங்களை மிரட்டுறது என்பது மாதிரியான ஒரு போக்கையும் வந்து அவர் கையாண்டார். இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, இவரு திருமணம் ஆனது, இவர் மகளுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா ஆடம்பரமான திருமணத்தை அவர் நடத்தி வைக்கிறார். ஆனா ஊராட்டு பிள்ளைக்கு மொட்டையை போட்டு யோகா செய்யணும், தியானம் செய்யணும், கடவுளை அடைகிறதுக்கு ஒரே வழி என்னன்னா துறவரம் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்க மகளுக்கு மட்டும் ஏன் துறவரத்தை நீங்க போதிக்கல, உங்களுடைய மகளுக்கு ஏன் நீங்க மொட்டையடிக்கல, முட்டையடிக்கிறது ஒன்றும் தவறு, துறவரம்ங்கிற பேர்ல கட்டாயப்படுத்துவது தவறு, அது யாருக்குமே செய்யக்கூடாது. அவர் மகளுக்கு செய்தாலும் அது கண்டனத்துக்குரியது. ஆனால் அந்த பாரபட்சம் தனக்கென்று வருகிற போது ஒரு வகையான பாரபட்சத்தை அவர் நிகழ்த்துறாரு. அவருடைய குற்ற பின்னணி குறித்து வந்து முழுமையாக விசாரிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அவர் பல அதிகார மையங்களோடு ரொம்ப பெரிய பவர் சென்டரோடு எல்லாரோடையுமே அவர் கான்டாக்ட்ல இருக்கிறதுனால அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு யாருமே தயாராகல. இப்பொழுதுதான் கோர்ட் முதற்கட்டமாக அங்கு என்ன நடக்கிறது என்பதை வெளியில தெரியாத பக்கங்கள் இருக்கிறது.
அங்க வரக்கூடியவர்கள் வந்து யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு கணக்கிறேன். ஏறத்தாழ 8000 பேர் வரைக்கும் அங்க வர்றதாக தகவல் இருக்கிறது. அப்ப 8000 பேருடைய ரெக்கார்டு என்ன? ஏன் வந்து திடீர்னு சில பேர் வந்து காணாம போனாங்க? எதற்காக காணாம போனாங்க? அவர்களுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்ப சாதாரண இப்ப ஒரு பேராசிரியருக்கு மகளா இருக்கிறவங்களுக்கே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, சாமானிய வீட்டு பிள்ளைகள் யாராவது போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்கு ஏதாவது வந்து இந்த மாதிரி மர்ம மரணங்கள் நடத்தா, ஏதாவது விபரீதங்கள் நடத்தா, வெளியே சொல்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால அங்கே ஏற்கனவே வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவர் காட்டை வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாரு, வன விலங்குகளுக்கான இடத்தை வந்து அவர் ஆக்கிரமிச்சிருக்கிறாரு, அந்த வெள்ளிங்கிரி மலையே வந்து அவர் வந்து ஆட்டையிட விட்டாரு அப்படிங்கிற மாதிரியான உள்ளூர் குற்றச்சாட்டுகள் அவர் மீத வந்து கடுமையாக இருக்கிறது. அப்போ உண்மையாகவே ஆன்மீகத்தை நோக்கி பயணித்தவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர் இருந்து ஆலியார் அறிவு திருக்கோயில்னு ஒன்று உண்டு, வேதாந்திரி மகரிஷி, அவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே சேவை நோக்கத்திற்காக அதை நடத்தக்கூடியவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ உண்மையான சாமியார்கள் வந்து சில பேர் வந்து துறவரத்தை யோகாவை கற்றுக் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஆனா இதை பயன்படுத்தி கொண்டு 1000 கோடிக்கு சொத்து சேர்க்கிறவங்க, பாலியல் ரீதியாக பெண்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க, யோகா செய்யறவங்க வந்து நீங்க வந்து நிர்வாணமா தான் செய்யணும், மேலாடை கொடுக்க கூடாது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலையா, நிறைய விஷயம். அப்ப நிறைய குற்றப்பின்னணி இதற்குள்ள இருக்கிறது. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்புற ஒரு இடமாக இருக்கிறது. ஏன்னா எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்கல பல பேர் வெளியில சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க. நம்மகிட்ட இருக்கிற சிக்கலே என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் நடந்துச்சுன்னா, யார் துன்புறுத்துறானோ, யார் அதற்கு காரணமாக இருக்கிறானோ, அந்த குற்றவாளி மேல கோவப்படுறதுக்கு பதிலா இந்த பொண்ணுக்கே புத்தி சொல்வாங்க, நீ வந்து வெளியில சொல்லிடாத. இதெல்லாம் குற்றவாளியை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக அது மாறுகிறது. அதனால போக்சோ வழக்கு வந்து பதிவு செய்யப்பட வேண்டும்னு மதுரையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரும் முக்கியமான ஒரு மனு கொடுத்திருக்கிறாரு. இதை வந்து ஒரு கள்ள மௌனமாக அரசாங்கம் கடந்து போய்விடக்கூடாது, நிச்சயமாக இவர் மீது நடவடிக்கை எடுக்க. ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து இவருடைய நடவடிக்கை குறித்து ஏற்கனவே பேசினாரு. தமிழக அரசும் கூட நடவடிக்கையை எடுத்துக்கிறதுல ஒரு சின்ன தயக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இந்துக்களுக்கு எதிரான அரசு, திமுக அரசு என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து பாஜக கட்டமைத்து வருகிறது. ஆனால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக பேசுவதற்கு நாதி இல்லாத ஒரு நிலைமை. ஒரு மதசாயத்தின் பின்னாடிதான் இது எல்லாமே நடக்குதுன்ற மாதிரிதான் இப்போ தோணுது. எல்லா தவறுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம ஒரு மதத்தை வந்து சாடி நாங்க வந்து இதை காக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவறுகள். இதுல கூட சங்கிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த தவறு நடந்துச்சே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நீங்க வந்து ஜப கோபுரம் கட்டிருக்காங்களே காரணியா, அவங்கள போய் நீங்க கேட்டீங்களா, சம்மந்தம் இல்ல அப்படிதான் சொல்றான். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஏண்டா செம்பு திருடுன நம்ம கேட்டோம்னா, ஏன் அவன் அண்டா திருடுனான்னு கேக்குறானே தவிர, செம்பு திருடவே இல்லை, திருடுறது தவறு அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க முன் வர்றதே கிடையாது. அப்ப எது சொன்னாலுமே அதுக்கு நேர் எதிரான ஒரு கருத்தை சொல்லி அவரை பாதுகாப்பதற்கான ஒரு வேலையை செய்யறாங்க. இதனால பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா, பக்தியின் பேரால ஏமாற்றப்படக்கூடிய சாமானியர்கள் தான் பெரிய அவங்க பாதிக்கப்படுறாங்க. நீ யோசிச்சு பாருங்க, தன்னுடைய மகளை வந்து மொட்டை போட்டு பார்க்க கூட முடியாம இருக்கக்கூடிய ஒரு தகப்பனாக காமராஜர் அந்த பேராசிரியருடைய மனநிலை என்னவாக இருக்கும்? ஏன்னா மற்ற குழந்தைகள்லாம், மற்ற வீடுகளில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் முடிச்சு பேரம்பேத்தியோட கொஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வயதுல கோர்ட்டுக்கு அவர் அழைஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப எவ்வளவு வேதனையானது. அப்ப வந்து துறவரம் அப்படிங்கிறது உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இப்ப கன்னியாசிரியெல்லாம் என்ன அந்த கணக்கெல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க கொஞ்சம் பேரு. அப்ப நாம என்ன சொல்றோம்னா, யாரையும் வற்புறுத்தாதீர்கள்ங்கிறத, அதுவும் கூட இயற்கைக்கு எதிரானதுதான். அதனால எந்த துறவரமாக இருந்தாலும் சரி, யாரையும் நீங்க வந்து ஒரு கட்டாயப்படுத்துவதோ, மதத்தின் பேரால வந்து அதை நியாயப்படுத்துறதோ, குற்றங்களை நியாயப்படுத்துறதோ, அது ஒரு தவறான ஒரு போக்கு அப்படிங்கிறது அது முக்கியமான. இந்த பாலியல் ரீதியா வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த பெண் வந்து அவங்க அம்மாவுக்கு நிறைய முறை வந்து மின்னஞ்சல் வந்து அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஒரு வாட்டி அவங்க அம்மா வந்து கேட்டப்போ, நான் அனுப்புன மின்னஞ்சல் எதுவுமே உனக்கு வந்து சேரலையான்னு கேட்டப்போ, எனக்கு எதுவுமே வரல அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மேனிபுலேஷனும், அவ்வளோ வந்து கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இந்த தவறுகள்லாம் நடக்குதான்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிது. இவ்வளவு மோசமான ஒரு நிலை தான் உள்ள இருக்கா, எல்லாமே வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இடத்தால அது ஜெயில் மாதிரி ஜெயில் தான். அந்த தியானத்தின் அதாவது தியானம் என்றால் என்னவென்று ஒரு முறை வந்து ஓஷோவிடம் கேட்டாரு. ஓஷோ சொன்னார், தியானம் என்றால் வேறு ஒன்றும் இல்லை, தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதுன்னு சொன்னாங்க. நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், ஒரு தீபத்தை பார்த்து கொண்டே இருங்கள், உங்கள் வாழ்க்கையை மாறிக்கொள்ளும். எது மாதிரி விலைவாசி குறைஞ்சிருமா, தியானம் பண்ணா, யோகா பண்ணணும்னா வந்து கல்வி கட்டணம் வந்து குறைஞ்சிருமா, போக்குவரத்துல நெரிசல் குறைஞ்சிருமா, பெட்ரோல் விலை குறையுமா, எதுவுமே நடக்காது. முதல்ல ஏதோ ஒரு மனிதன் வந்து தன்னுடைய அமைதிக்காக வேண்டி ஏதோ ஒரு இடத்துக்கு போறான், ஒரு இயற்கை சார்ந்த சூழல், ஒரு மலை சாரல போய் உட்கார்வான், ஒரு ஹில் ஸ்டேஷன்ல போய் நம்ம கொடைக்கானலுக்கு போறோம்,
ஊட்டிக்கு போறான். அது மாதிரி இந்த வெள்ளிங்கிற மலைங்கிறது ஒரு இயற்கை சார்ந்த இடத்துக்குள்ள அமைச்சிருக்கிறதுனால அங்கே போகும்போது அவனுக்கு இயல்பாகவே ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதியை வந்து சத்குரு தான் தர்றாரு, அதனாலதான் அது நடக்குது என்று நம்ப வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை தந்திரமாக அமைத்திருக்கிறார். ஏன்னா இவருடைய கடந்த கால வரலாறு பாத்தீங்கன்னா, இவர் கர்நாடகத்துல இருந்து அவர் பல வியாபாரங்கள் பார்த்திருக்காரு, கன்ஸ்ட்ரக்ஷன் பீல்ட்ல இருந்திருக்கிறாரு, கோடிப்பணம் வச்சிருந்திருக்கிறாரு, பல வேலைகளை வந்து இவர் பார்த்திருக்கிறாரு. அப்ப இந்த ஜக்கிக்கு பின்னாடி இருந்தது என்னன்னா, உழைத்து வாழ்வதை விடவும் கடவுளின் பெயரால வந்து மோசடி செஞ்சு வாழ்றது ஒரு சொகுசு வாழ்வுக்கானதாக சில பேருக்கு மாறி விடுகிறது. அதனால இது போன்றவர்களுடைய மீது எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கையின் வழியாகத்தான், ஏன்னா நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம் பிரேமானந்தா வந்து வாய்ப்பு வந்து லிங்க எடுத்தாரு அப்படிம்பாங்க, எல்லாமே எடுத்தாரு, லிங்கம் எல்லாம் எடுத்தாரு, எல்லாமே எடுத்தாரு. அவரை தூக்கி வழக்குல போட்டு ஜெயில போட்டோம்னா அவரால் ஜாமீன் எடுக்க முடியல யாராலையும். அப்ப அதையும் நம்ம பார்த்தோம். அதனால இது போன்ற போலிகளை அடையாளம் காட்டுவதன் மூலமாக மக்கள் வந்து உண்மையான ஆன்மீகத்தை நோக்கி நகர்ந்தமே தவிர போலிகளை கொடுக்கக்கூடாது. அதுல பல பேர் குடும்பங்களை பறி கொடுத்துருக்கிறாங்க, குழந்தைகள் உலகத்திலேயே வந்து சுடுகாட வந்து கோவிலுக்குள்ள வச்சவன், தியான மண்டபத்துக்குள்ள வச்சவன் அப்படிங்கிற ஒரு வரலாறு வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. தகன மேடையை பத்தி தான் அவங்க கிட்ட கேட்கணுன்றதேன். ஒரு தனியாரால ஒரு தகன மேடையை வந்து அனுமதி இல்லாம வைக்க முடியும், அவங்க சட்டப்பூர்வமாக வைக்க அனுமதி கிடையாது. ஆனா அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து ஊர்ல இருக்க மக்களுக்காக நாங்க இதை அமைச்சோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து. இன்னொரு கேள்வி என்னன்னா, இது வந்து உள்ள இருந்து எத்தனை பேர் இது வரைக்கும் எரிச்சிருக்கீங்க இந்த இடத்துல அப்படின்ற ஏதாவது ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கா, இல்ல பல பேரோட வாழ்க்கை அந்த இடத்துல முடிக்கப்பட்டிருக்கான்ற ஒரு க்வெஸ்டினும் வந்து அங்க வருது. இல்ல இப்ப ஒரு குழந்தை பிறந்தா பர்த் சர்டிபிகேட் இறந்து போயிட்டா டெத் சர்டிபிகேட் அதெல்லாம் எதுக்காக கேட்கறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கணக்கெடுப்பு சரியாக இருக்கிறதா, முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, ஒரு குழந்தை பிறந்ததாக இருந்தாலும் சரி இல்ல ஒரு யாராவது இறந்ததாக இருந்தாலும் சரி, அந்த இறப்புக்கான காரணம் என்ன, எதுக்காக வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது அல்லது ஏதாவது ஒரு விபரீதமான மரணம் இருக்குன்னா எதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, அதற்கு வேற ஏதாவது காரணம் இருக்கிறதா, அந்த அந்த உயிரிழப்புக்கு பின்னால் ஏதாவது மர்மம் இருக்கிறதா அப்படிங்கறக்காக தானே போஸ்ட் பண்ண மாட்டாங்க, சூசைட் பண்ணா கூட போஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப எதுக்காகனா காரணம் தெரிஞ்சாதான் அடுத்து அதெல்லாம் நிகழாம தடுப்பதற்கு நம்ம முடியும். சில பேர் வெளியில வந்து என்ன பண்ணுவான், விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருப்பான், கொண்டதுக்கு பின்னாடி வந்து கயிறை கட்டி மேல தூக்க விட்டுருப்பான். அப்ப அவங்க சூசைட் பண்ணாங்கன்னு சொன்னதுக்கு நேர்மாறா வந்து என்ன ஆகும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வேறொரு ரிப்போர்ட் இருக்கும். அப்ப இந்த உலகத்துல வந்து மின் அதாவது தகட மேடையை அமைப்பது அப்படிங்கிறது அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருந்தால் கூட அது உண்மை கிடையாது, பொய் சொல்றாரு, பொய் சொல்றாரு. அப்படி உண்மையாகவே இருந்தால் கூட அது அரசினுடைய பதிவேட்டுல வரணும் இல்லையா, கண்டிப்பா. அரசு வந்து இப்ப நீங்க மாநகராட்சியில வந்து நீங்க யாராவது இறந்து போனீங்க புதைச்சியன்னா அதுக்கான சான்று கொடுக்குறாங்க இல்ல, இவரு வந்து யாரார புதைச்சாருங்கிறதுக்கான சான்று இவர் தருவாரா, கோர்ட்ல ஒப்படைப்பாரா, இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு ரொம்ப திகிலாத்தான் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்பது இனிமேல் தான் விசாரணைகள் வந்து தெரிய வரும். ஒரு 8 வயது பெண் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தினமும் வந்து பாலியல் வன்கொடுமை வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோ நாளாக வந்து இந்த கேஸ் எல்லாமே மெத்தனமாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஈஷா யோகா மையத்து மேலே ஒரு புகார் வரும், அது கொஞ்ச நாள்ல அப்படியே காணாமல் போயிடும். இப்படி தான் வந்து நம்ம பார்த்துட்டே இருந்திருக்கோம். இந்த முறையாவது ஈஷா யோகா மையத்து மேல முறையான நடவடிக்கை எடுக்கப்படுமா? அது இதற்கு முன்னால் நடந்த குற்றங்களை எல்லாம் அவர் மறைத்து கொண்டே இருந்தார், அது உண்மைதான். அது அதிகார வர்க்கத்தில் வந்து அவருக்கு தொடர்பு இருக்கிற காரணத்தினால அவர் மறைத்து விட்டாரு. இந்த முறை வசமாக சிக்கிக்கொண்டார். யாராவது நம்மள மாதிரி ஊடகத்தில் பேசினா கூட அவர்கள் மீது வந்து கண்காணித்து அவர்கள் மீது வழக்கு போடுவது, அவர்களை மிரட்டுவது என்கிற ஒரு நடைமுறையை ஏற்கனவே அவங்க பின்பற்றினாங்க. இப்ப அவர் வந்து என்னன்னா எந்த பக்கமும் ஒழியறதுக்கான வாய்ப்பு இல்லாத அளவுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து அதை விசாரிக்க சொல்லிட்டு அவரா போய் மாட்டிக்கிட்டார். அதாவது வலைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி இங்க வந்து கோர்ட்ல வந்து அவர் விசாரணைக்கு போய் கேட்டப்ப அது அவரா போய் உச்ச நீதிமன்றத்துல போய் அவர் மனு போட்டாரு. உச்ச நீதிமன்றம் அவருக்கு சரியான ஆப்பு வச்சிருக்காங்க, நிச்சயமாக உண்மைகளை கண்டறிவார்கள். தொடர்ந்து வந்து மக்களை ஏமாற்றுவது அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர்கள் நம்புகிற கடவுளே அவர்களை கண்டிப்பா அடிப்படையில் சட்டத்தின் வழியாகத்தான் அதை கண்டிக்க முடியும். அதற்கான ஒரு வாய்ப்பாக உச்ச நீதிமன்றத்தினுடைய விசாரணை தொடங்கி இருக்கிறது என்ற இவ்வளவு நேரம் வந்து நிறைய கருத்துக்களை வந்து எங்களோட பகிர்ந்து